கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1:1 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா. நம் பிதாவாகிய தேவனுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் இந்த பூமியில் இவைகளை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று இவைகளெல்லாம் நாம் தியானித்து இந்த நாட்களிலும் 2 கொரிந்தியர் 12:2 அப்போஸ்தலன் எழுதுகிறபடி கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து அங்கு மறைமுகமாக எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவன் கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் என்ன செய்து ஒளிந்து போயின. இப்படி ஒவ்வொரு காரியமாக நாம் தியானித்து நாம் கிறிஸ்துவுக்குள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் உத்தமமாய் வாழ வேண்டும். எது கிறிஸ்துவுக்குள்ள உத்தமம்? கிறிஸ்துவுக்குள்ள நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அதே போல் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சன்னிதானத்தில் நாம் பேசுகிறோம் என்ற உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் தியானித்து இந்த நாளிலும் 7வது காரியமாக அதில் நாம் தியானிக்கிறோம். அங்கே கலாத்தியர்களது நிருபம் 1:22 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்கிறார், மேலும் யூதயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகம் அறியாதவனாய் இருந்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் எங்கே இருக்கிறான்னா கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள் இருக்கிறான். அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சபை எப்படி இருக்கிறது என்றால், 1 தீமோத்தேயன் 3:15 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறபடி, நீ தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை அறியும்படிக்கு இவைகளை நான் உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள் இருக்கிறான். அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சபை தேவனுடைய வீட்டிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அந்த நிருபங்களில் அவர் எழுதுகிறார். அந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த தேவனுடைய வீட்டிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அங்கே 1 தீமோத்தேயன் 2 அந்த நிருபங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு கொடுக்கப்பட்ட அநேக ஆலோசனைகள் கட்டளைகளை குறித்து நாம் என்ன செய்கிறோம், நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 4வது காரியமாக 1 தீமோத்தேயன் 12:12 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்று எழுதுகிறார். இதில் நாம் வார்த்தையில் நடக்கையில் அன்பில் ஆவியில் அதெல்லாம் தியானித்து இப்பொழுது விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். விசுவாசத்திலையும் நாம் மற்றவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்பது என்ன? எப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசு விரும்புகிறார்? மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பார் என்று இயேசு சொன்னாரே, அவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை காண விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது, இயேசு இந்த பூமியில் வாழும்போது அவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தெல்லாம் பார்த்தார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம்.
அதே போல எபிரோனாக்கியும் 11 அதிகாரத்தில் இந்த விசுவாச பட்டியலில் அநேகருடைய விசுவாசத்தை குறித்து அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்படி எழுதப்பட்டவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் ஒவ்வொருவரை குறித்து நாம் தியானித்து வருகிற வேளையிலும், கடந்த வாரத்தில் நம்ம அங்கே ஈசாக்கு யாக்கோபு இவருடைய விசுவாசத்தெல்லாம் நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் எபிரேயர் 11 அதிகாரம் 22 வசனத்தை எடுத்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே யோசேப்பு, நான் வாசிங்க, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்று தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஹல்லேலூயா. நாம் இதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு எகிப்துக்கே அதிபதியாக இருந்தார். எகிப்து தேசத்தினுடைய பெரிய ஒரு பதவியில் அதிகாரத்தில் இருந்தார். ஆனால் யோசேப்பு 110 வருடங்கள் உயிரோடு இருந்தார். அந்த யோசேப்பு தன்னுடைய அந்திய காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் தன்னுடைய சகோதரர்கள் அவங்க குடும்பங்களெல்லாம் பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கேருந்து போகும்போது என் எலும்புகளை என்ன செய்யணும், நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நாம் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, யோசேப்பு அந்த தேசத்துக்கே அதிபதியாக இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவோ ஆஸ்திகள் இருக்கும், எவ்வளவோ வசதிகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த யோசேப்பு, எகிப்திலிருந்து நீங்கள் போகும்போது என்னுடைய குமாரர்களை நீங்கள் அந்த குடும்பத்தை கவனித்து கொள்ளுங்கள், எனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகள் எல்லாவற்றையும் சரியாக இருந்து எடுத்து கொண்டு போங்கன்னு அவன் சொல்லலை. தன்னுடைய எலும்புகளை குறித்து என்ன செய்தாலும் கட்டளை கொடுத்து ஒரு ஆணையும் பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 50 அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிற யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று அவர் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிட்டு வாங்கி கொண்டாராம். யோசித்து பாருங்க, அங்கே என்னுடைய ஆஸ்திகளை கொண்டு போங்க, என் பணத்தை கொண்டு போங்க, என்னுடைய செல்வங்கள்லாம் கொண்டு போங்க, இங்கே நிறைய சொத்து இருக்குது எனக்கு, அந்த சொத்தெல்லாம் போகும்போது எப்படியா விற்று பணமாக்கி கொண்டு போயிருங்க, இப்படி சொன்னாரா? எதை குறித்து கொடுத்துருக்கு சொல்லியிருக்கிறாரு? தன்னுடைய எலும்புகளை குறித்து கட்டளை கொடுக்குறார். என் எலும்புகள் இந்த எகிப்து தேசத்துக்குள்ளே நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் இறந்தான்னா அந்த மனிதனை சரீரத்தை நினைச்சுறாங்க, இறந்து போன மனிதனுடைய சரீரத்தை மண்ணுக்குள்ளே அடக்கம் பண்ணுகிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து அந்த சரீரம் என்னதாகிறது, அது எலும்பு மாத்திரம்தான் இருக்குது. அதனுடைய ஊன்கள் எல்லாம் அழிந்து போய் வெறும் எலும்புகள் மாத்திரம்தான் இருக்குது. அப்படி என்னுடைய எலும்புகள் அந்த நாட்களில் இருக்கும். அதனால் நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்புகளை என்ன செய்யுங்க, இவ்விடத்துலேருந்து கொண்டு போங்கன்னு சொல்லி அவங்கள்ட்டெல்லாம் ஆணையிட்டு ஒரு சத்தியத்தை வாங்கி கொண்டான். அதில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறான்னு பாருங்கள். ஒரு சத்தியத்தை வாங்குறேன், அங்கேருந்து போகும்போது என் எலும்புகளை நீங்கள் இங்கே வச்சுட்டு போயிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மோசேயை தேவனை அனுப்பி அங்கே எகிப்திலும் காமின் தேசத்திலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அவர்களை கொண்டு போகும்போது மோசே ஒரு காரியத்தை செய்கிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான்.
தேவன் நிச்சயமாக இவங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அல்லேலூயா. பாருங்க, அந்த எலும்புகளை மறக்காம யோசேப்பு இறந்த பிறகு எத்தனை வருஷம் ஆயிருக்கு யோசித்து பாருங்க. 400 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். யோசேப்பு இருந்த 110 வருடமும் சுகமாக இருந்தார்கள். யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் வந்தபோது அவர்கள் அடிமைத்தனத்தினால வேதனைப்பட்டார்கள். அத்தனை வருடங்கள் கடந்த பின்பும் அவங்க எவ்வளவு அவங்களுக்கு பாருங்க, ஒரு தலைமுறை அழிஞ்சாலே ஒரு 50 வருஷம் ஆயிட்டனாலே கடந்த காலம்லாம் நினைச்சிருந்து மறந்து போயிருது. இன்னைக்கும் ஜூஸ் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய சந்ததியினுடைய பேர் வரிசை அவங்களுக்கு தெரியும். நமக்கு நம்ம தாத்தா பேர் தெரியும், தாத்தாவுக்கு தாத்தா தெரியுமா? தெரியாது. ஆனால் ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க தலைமுறை அப்படியே தெரியும். அதெல்லாம் அவங்க வந்து அதில் கரெக்டாக இருக்காங்க. அதனால தான் ஏசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை பாருங்க, 42 தலைமுறைகள் அதுக்கு முன்னால் வரைக்கும் இருக்கு. வரிசையாக இவருக்கு இவர் பிறந்தார், இவருக்கு இவர் பிறந்தார், அப்படியே வரிசையாக வந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததை சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கரெக்டாக இருப்பாங்க. இந்த 400 வருடத்தில் தலைமுறைகள் எத்தனையோ மாறிட்டு, ஆனால் அங்கே புறப்பட்டு போகும்போது யோசேப்பு, அந்த காலத்தில் யோசேப்புடைய எலும்புகள் எங்கே இருக்குங்கிறது முதல்ல யோசித்து பாருங்க. அவனை ஒரு இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது பிரமிடில் என்ன செய்திருப்பாங்க, அடக்கம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த எலும்புகளை கரெக்டாக எடுத்து அதை பத்திரப்படுத்தி அதை கொண்டு போய் யோசுவாவும் அதை அப்படியே செய்து, யோசுவாவுடைய நாட்களில் யோசுவாவின் 24 அதிகாரம் 32 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே, யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. அல்லேலூயா. எங்கே வந்துட்டாங்க? கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பின்பு கானான் தேசத்தில் அவரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் தன்னுடைய எலும்புகளை குறித்து அவன் கட்டளை கொடுக்கிறான்? எகிப்திலே அந்த எலும்புகள் இருந்திருக்க வேண்டியதுன்னு ஏன் எலும்புகளை வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் கொண்டு போயிடணும்னு என் ஆணையிட்டு கொண்டார்? நாம் வேதத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்த பொழுது மத்தேயு 27 அதிகாரம் 50 வசனத்தை வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவர்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கும்போது கல்லறைகள்லாம் பிளந்து பரிசுத்தவான்கள் என்ன செய்திருக்கிறாங்க, எழுந்திருந்திருக்கிறார்கள். இந்த பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலில் தான் என்ன செய்யணும், பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எலும்புகள்லாம் எங்கே இருக்கணும், அங்கே போய் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். எகிப்தில் இருந்தால் ஒன்றும் நடக்காது. உலகம் முழுவதும் கல்லறைகள் என்ன செய்யலை, திறக்கப்படவில்லை. அங்கே இஸ்ரவேலில் திறக்கப்பட்டது.
அந்த உயிர் பரிசுத்தவான்களுடைய உயிர் தெளிதல் எனக்கு பங்கிருக்க வேண்டும். கர்த்தர் வந்து அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு போயிட்டார். அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுவதற்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் தான் நரகமும் இருந்தது, அங்கே இளைப்பாறுதல் ஸ்தலமும் இருந்தது. லூக்கா 16 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தான், லாசர் ஒருத்தர் இருந்தார். லாசர் வீட்டு வாசற்படியில் பிச்சை எடுக்கும்படியாக கிடந்தார். இந்த ஐஸ்வர்யவான் மரித்தான், அவன் பாதாளத்தில் என்ன செய்தான், வெந்து கொண்டிருந்தான், அக்னியில் வெந்து கொண்டிருந்தான். ஆனால் அவங்களுக்கும் இவங்களுக்கு இடையில ஒரு பெரிய பிளவு இருந்தது. அந்த பக்கத்தில் ஆபிரகாம் மடியிலே லாசர் என்ன செய்தான் இருந்தான். இப்படி தான் இருந்துச்சு. நரகம் வந்து பாதாளத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் பாதாளத்தில் தான் ரெண்டு இருந்தது. எப்போ இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரோ அப்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாதாளங்களில் இறங்கி என்ன செய்தாரா, அங்கேயும் சுவிசேஷத்தை என்ன செய்தார், அறிவித்தார். நோவாவின் காலத்தில் மீறினவர்களுக்கு அறிவித்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் அந்த இளைப்பாறுதலில் இருந்தவங்களெல்லாம் என்ன செய்து எங்கே கொண்டு வச்சிட்டாரு, பரதீஸில் கொண்டு போய் வச்சிட்டார். அல்லேலூயா. சிறைப்பட்டோரை சிறையாக்கி அவர்களை கொண்டு போயிட்டார். இப்போ பாதாளத்துக்குள்ள அவர்கள் கிடையாது. இந்த பரிசுத்தமானுடைய உயிர் தெழுதலில் தான் என்ன செய்யணும், பங்கு பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இங்கே யோசேப்பு தன்னுடைய எலும்புகளை குறித்து கட்டளை கொடுக்கிறான். அவன் விசுவாசத்தினால கர்த்தர் சந்திப்பார், நம்மை ஆசீர்வதித்து நம்ம எல்லாரையும் அந்த கானான் தேசத்திற்கு கூட்டி கொண்டு போவார். இங்கிறது போகும்போது என்னுடைய செல்வங்களை கொண்டு போங்க, என்னுடைய பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போங்க, தங்கமாக்கி கொண்டு போங்க அப்படின்லாம் அவன் சொல்லலை. தன்னுடைய எலும்புகளை மாத்திரம் குறித்து தான் என்ன செய்திருக்கிறான், கட்டளை கொடுத்தவனாக அவர்களிடத்துல. அதற்காக அவங்கள்ட்ட சத்தியத்தை என்ன செய்தான், வாங்கி கொண்டான். அப்ப விசுவாச பட்டியல் இருக்கிறவர்களுடைய நோக்கம் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்தே இருந்தது, தேவனுக்கு பிரியமாக வாழுகிறதை குறித்தே இருந்தது. தேவன் எதை விரும்புகிறாரோ அது மாத்திரம்தான் தங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இருந்தது. தேவனுடைய சித்தம் தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற என்ன செய்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் கர்த்தர்களை ஆசீர்வதித்திருந்தாலும், ஆபிரகாமுக்கு பூமி தாங்க முடியாத ஆஸ்திகளை கொடுத்திருந்தாலும், ஆபிரகாமுடைய இயக்கம் எல்லாம் எங்க இருந்துச்சு, பரம தேசத்தை என்ன செய்தார்கள், நாடினார்கள். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கணும் விரும்பினாலும், யாக்கோபு ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போனாலும் அவனை சபிக்கல. தேவனுடைய திட்டம் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்லி யாக்கோபை சபிக்காமல் அவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான் என்று சொன்னான். அப்ப விசுவாசம் என்பது தேவனை பிரியப்படுத்துகிறது, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறது, அங்க பரம பரலோக ராஜ்யத்தை தேடுகிறது. இதுதான் விசுவாசத்தினுடைய கிரியையாக இருக்கிறது. ஏதோ விசுவாசத்தினால அந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, நம்முடைய விசுவாசம் மேலானவர்களை நோக்கி பார்க்கிற விசுவாசம். அல்லையா. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 3:1-2 வசனத்துல அவர் எழுதுகிறது போல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவர்களையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லையா. நம்ம எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோம்னா, விசுவாச வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம்னா, நம்ம மேலானவைகளையே நாம் நோக்கி பார்க்கணும். மேலானவைகளை நம்ம நோக்கி பார்க்கிறோம் என்றால், நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறோம் என்றால், இந்த பூமியில கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கையில அவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அல்லையா. அவருடைய பர்வதத்தில் நமக்கு எல்லா நிச்சயம் பார்த்து கொள்ளப்படும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீங்க வேண்டுவதற்கு முன்பே உங்களுடைய தேவை என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். என்னுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த விசுவாசம் தான் நமக்கு இருக்கணும். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என் தேவனுக்கு என்ன செய்யும், தெரியும்.
அவர் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக எனக்கு செய்து தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த விசுவாசத்துக்குள்ள கர்த்தருக்குள்ள வாழும்போது தீமைகளையும் நன்மையாக மாற்றி தருகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மையே செய்கிற தேவன். ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய விசுவாசத்துக்குள்ள, அவர் விரும்புகிற விசுவாசத்துக்குள்ள வாழும்போது வேதம் சொல்லுது, அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நமக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் நடக்குது அப்படி நினைக்கிறோம். அதான் விசுவாசம். விசுவாசம்னா என் தேவன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமா அவருக்கு பிரியமா அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழும்போது நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் விசுவாசத்துக்குள் இருக்கிறவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்றால், என் தேவன் எனக்கு நன்மைக்கென்ற இவைகளை செய்கிறார். அதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். என் தேவன் எனக்கு நன்மையானவைகளை செய்கிறவர். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவனே அல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்துக்குள் நம்ம இருக்கும் பொழுது விசுவாசி எப்படி நினைப்பாரு, எனக்கு தேவன் இப்ப நடக்கிற காரியம் எல்லாமே நன்மை தான் செய்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தீமைக்கு ஒரு நாள் செய்யவே மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள வளரணும். அங்கே எபிரேயர் 11:23-28 அங்கே மோசேயினுடைய விசுவாசத்தை குறித்து எபிரோனாக்கியோன் எழுதுகிறார். மோசேயினுடைய விசுவாசத்தை அவர் எழுதும்போது எழுதுகிறார். 23 வசிங்க, 23 எபிரேயர் 11:23 மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 நினைச்சாங்களா ஒழித்து வைத்தார்கள். இது அவங்களுடைய தாய் தகப்பன்மாருடைய விசுவாசம். தாய் தகப்பன்மார் எப்படி இருக்காங்க, அந்த பிள்ளை எப்படி இருக்குது, அழகுள்ள பிள்ளையாக இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா அங்க ராஜாவுடைய கட்டளை எப்படி இருக்குதுன்னா, ஆண் பிள்ளைகள் எது பிறந்தாலும் அதை என்ன செய்யணும், கொன்று விட வேண்டும் என்று அங்க அந்த மருத்துவச்சிகளுக்கு ராஜா உத்தரவிட்டிருந்தான். எபிரேய மருத்துவச்சிகள் அந்த குழந்தைகளை கொல்லுவதற்கு என்ன செய்யல, பிரியப்படல. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க போறதுக்கு முன்பாகவே எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலம் உள்ளவர்களாக இருக்கிற அப்படினால அவர்களுக்கு பிரசவம் நடந்துருது, அதனால நாங்கள் அதை கொல்ல முடியலை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியாது அது அப்படின்னு சொல்லி ராஜாவிட்ட சொன்னாங்க. அதனால கர்த்தர் மருத்துவச்சிகளின் குடும்பங்களை என்ன செய்தார், தழைக்க செய்தார், செழிப்புள்ளதாக மாற்றினார். இப்போ இந்த அதே போல மோசே பிறந்திருக்கிறாரு. இந்த குழந்தைய என்ன செய்யறாங்க, அழகா இருக்குது, அதை கொல்ல மனமில்லை. ஏன்னா எல்லாரும் என்ன செய்யணும், ஆண் பிள்ளை பிறந்தா அதை தண்ணியில் நினைச்சிடணும், எகிப்து நதியில் போட்டுறணும் தூக்கி கொண்டு போய். ஒரு தாய் அப்படி செய்ய முடியுமா, அநேகர் பிள்ளைகள் இறந்து போனாங்க. ஆனால் மோசேய அவனுடைய தாய் 3 நினைச்சிருக்கிறா, ஒழித்து வைத்திருக்கிறாள். இன்றைக்கும் மோசேயை குறித்து அந்த குழந்தையை குறித்து தாய் தகப்பானுக்கு ஒரு விசுவாசத்தோடு நம்ம பிள்ளை என்ன செய்யணும், காப்பாற்றப்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஒழித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இனிமே மறைக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் தான் நினைச்சாங்க, அதை கொண்டு போய் ஒரு பெட்டியை செய்து கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லி விசுவாசத்தோடு விட்டுட்டாங்க. அல்ல இல்லையா. இன்னைக்கும் இந்த பார்வோனை போல பிசாசானவன் இருக்கிறான். இந்த பார்வோனை போல பிசாசானவன் என்ன செய்யறான், இருக்கிற பிள்ளைகளை எல்லாவற்றையும், பிறக்கிற பிறந்த பிள்ளைகள், வளர்கிற பிள்ளைகள், அதே போல வாலிபர்கள் எல்லாத்தையும் அவன் அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எப்படி இந்த உலகத்துக்குள்ள அவர்கள் கெட்டு சீரழிந்து ஒன்றுக்கும் உதவாம போக வேண்டும் என்று பிசாசானவன் என்ன செய்யறான், இன்னைக்கு பலவிதமான தந்திரமான காரியங்களை இன்னைக்கு புகுத்து இன்டர்நெட்டுகள்லையும், நெட்டுனாலே வலைதான் அதுக்குள்ள பின்னி வச்சிருக்கிறான்,
யூடியூப்புகள் மூலமாக, யூடியூப்பில் நல்லதும் இருக்குது மோசமானதும் இருக்குது, ஃபேஸ்புக்கில் நல்லதும் இருக்குது மோசமானதும் இருக்குது. அல்லேலூயா. எங்கே எப்படியாவது இவர்களை கெடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு பிசாசானவன் பலவிதமான காரியங்களை செய்து வாலிப சகோதர சகோதரிகள், அதே போல் பிறந்துக்கிற பிள்ளை கூட இன்னைக்கு கொஞ்சம் வயசு விவரம் தெரிகிறதுக்குள்ளே கெட்டு போகிற சூழ்நிலை உருவாக்கும்படியாக இன்றைக்கு இந்த உலகத்தை அவன் வைத்து கொண்டிருக்கிறான். பெற்றோர்களாகிய நாம், மோசேனுடைய பெற்றோர்கள் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து அழிவுக்கு தப்புவிக்கும்படியாக அந்த பிள்ளையை ஒழித்து வைத்து பாதுகாத்து, அதை இனிமே ஒன்றுமே செய்ய முடியாங்கிற சூழ்நிலையில் கூட அதை கொண்டு போய் அப்படி நைல் நதியில் கொண்டு போட்டு விடவில்லை. அவர்கள் அந்த குழந்தைய பத்திரப்படுத்தி அதுக்கு ஒரு அழகான ஒரு இதை பெட்டி என்ன செய்தார்கள், செய்து அந்த குழந்தைய அதில் கிடத்தி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டார்கள் விசுவாசத்தோடு. அல்லேலூயா. அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் கர்த்தர் அந்த பெட்டியை சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டான செய்தார், சேர்த்தார். அல்லேலூயா. அப்போ மோசேனுடைய தாய் தகப்பன் தாய்தகப்பன்மாருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தன்னுடைய பிள்ளை காக்கப்பட வேண்டும், அது கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று தங்களால் முடிந்தவரை ஒழித்து வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு முடியாது என்ற சூழ்நிலை வரும் பொழுது அதை கர்த்தருடைய கரத்தில் விட்டுவிட்டார்கள். அந்த விசுவாசம் மோசே என்ன செஞ்சது, காப்பாற்றியது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பிள்ளைகளை நீ பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அப்பொழுது அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுக்கு என்ன செய்கிறான், சந்தோஷத்தை கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்மளால் முடிந்தவரைக்கும் நம்ம பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கிறதுக்கு பிரயாசப்படணும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்க்குறோம், வெளியூருக்கு அனுப்புகிறோம், அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறோம், அவங்க படிக்கிற இடத்துலையோ எங்கே போனாலோ கர்த்தருடைய கரத்தில் என்ன செய்கிறோம், அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்முடைய விசுவாசத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூடவே போக முடியாது. அதே போல தான் மோசேனுடைய தாய் தகப்பன்மார் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, ஏன்னா யாராவது சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால அவங்க ஒரு பெட்டியை உண்டு பண்ணி அதுக்குள்ள குழந்தைய வைத்து கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு அனுப்புனாங்க. இப்போ எப்ரவரி 11:24 எடுத்து வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து அனித்தியமான, நல்லா வாசிங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு போதும். இப்போ மோசே பாருங்க, அந்த ஞானல் பெட்டி வந்து இங்கே வந்து கிடைக்குது. பார்வோனுடைய குமாரத்தை குளிக்க வந்தவள் அதை எடுத்துக்கொண்டாள், அந்த குழந்தைய பார்க்குறா. அப்பொழுது இந்த பெட்டியை அனுப்பி விடும்போது அவளுடைய அக்கா, இந்த குழந்தையுடைய அக்கா தமக்கை மிரியாம் அந்த பெட்டியே ஃபாலோ பண்ணி அவளும் போகிறான். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள், ஒரு சகோதர சிநேகத்தோடு போகிறான். இந்த குழந்தை என் தம்பி இப்படி இதுக்குள்ளேருந்து போகிறானே என்ன ஆகுமோ அப்படின்னு பார்க்குறதுக்கு போகிறான். பார்வோனுடைய குமாரத்தினுடைய கைகளில் அது கிடைக்க பெற்ற பிறகு அவட்ட போய் அவளே சொல்கிறா, இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு ஒரு தாயை நான் கூட்டி வரட்டுமா, எப்படி ஸ்திரீ யாரையா கூட்டி வரட்டுமா. உடனே அவள் கூட்டி வர சொன்ன உடனே அவள் தன்னுடைய தாயை என்ன செய்தா, கூட்டிட்டு வந்தாள். அவன் மோசேனுடைய தாயின் தகப்பனுடைய விசுவாசம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த விசுவாசம் ஒரு நாள் என்ன செய்யலை, அழிந்து போகலை. அந்த விசுவாசத்தின்படியே அவங்களுக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு அனுப்பிட்டாங்க. இப்போ அவகிட்டே அவள் பிள்ளை வந்து என்ன செஞ்சது, கிடைச்சது. அந்த குழந்தைக்கு அவள் பால் கொடுத்து வளர்த்து வளர்க்குறதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்குறான். அப்பவுமே இஸ்ரவேலரை குறித்து அவனுடைய கோத்திரத்தை குறித்து எல்லாத்தையும் என்ன செய்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ மோசே வளர்ந்தவன் அவனுக்கு தெரியுது தான் இஸ்ரவேல் வம்சத்தான், லேவி கோத்திரத்தான்.
இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்பதை அவன் நினைச்சதானா வெறுத்தான். விசுவாசம் மேன்மையானவைகளை இந்த உலகத்தில் நினைச்சாது தேடாது இல்லையா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற விசுவாசம் கர்த்தருக்குள்ள தாழ்மைப்படுமே ஒழிய, கர்த்தருடைய கிருபைகளை நம்பி ஓடுமே ஒழிய, இந்த உலகத்தின் மேன்மைகளை நினைச்சாது தேடாது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன்னா அடுத்த பார்வோன் இவன் தான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அதிகாரமும் செல்வாக்கும் எல்லாம் இருக்குது. ஆனா அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை என்ன செய்தான், முதல்ல வெறுத்தான். வெறுத்து என்ன செய்யறான், எதனால வெறுத்தாங்கிறதுக்குள்ள பெரிய கதையே இருக்கு. அங்கே இஸ்ரவேல் படுற மக்கள் படுகிற துன்பங்களை பார்க்கிறான். ரெண்டு இஸ்ரவேலர்கள் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, அவங்கள போய் என்ன செய்யறான், அவங்க சண்டையை விலக்கி விடுறான். இன்னொரு நாள் அடுத்த ஒரு நாள் போறான், அங்க வந்து ஒரு எகிப்தியன் வந்து இஸ்ரவேல் சண்டை போடுறான். அந்த இஸ்ரவேல் மனிதனுக்காக இவன் என்ன செய்யறான், அந்த எகிப்தியனையும் வெட்டி என்ன செய்யிட்டான், கொன்னு மண்ணில் போச்சுட்டான். இப்போ இந்த கதையை ஏற்கனவே ஒருத்தர் சண்டை போட்டான்ல, அவன் அவனை பார்த்து அவன் நீ அவனை கொன்னது கொன்னுட்டு நீ இப்படி நடக்கியான்னு சொன்ன உடனே பயந்து இவன் என்ன செய்யறான், அந்த தேசத்தை விட்டே ஓடுகிறான், மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டான். இவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம இருந்து நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கல. அதனால தான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே என்ன செய்தானா தெரிந்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறோம், நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுலையும் சம்பாதிக்கிறதுலையும் இன்னும் அதிகமாக சேர்க்கிறதுலையும் இன்னும் பலவிதமான சாதனைகளை சாதிக்க வேண்டும் என்பதிலும் நமக்கு பேர்வுகள் சம்பாதிக்கிறதையுமே நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் மோசே இப்படிப்பட்ட ஒரு அரண்மனை வாழ்க்கையை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த அரண்மனை வாழ்க்கைக்குள்ள எல்லாவற்றையும் சம்பவமாய் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ளவில்லை. பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அவன் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை நினைச்சதானா தெரிந்து கொண்டான். இயேசு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுக்கிறது என்பதே நான் இப்படிப்பட்ட மோசேயை போல இப்படிப்பட்ட காரியங்களை உலகத்தின் காரியங்களெல்லாம் என்ன செய்யணும், நம்ம விடணும். அப்போ அவன் தன்னுடைய சிலுவையை தன் தோளில் சுமந்து கொண்டு அனுதினமும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதே போல மோசே தேவனுடைய ஜனங்களோடு கூட அவன் துன்பத்தை அனுபவிக்கிறது நினைச்சுதானா தெரிந்து கொண்டான். அவன் அரண்மனை வாழ்க்கையில இருந்திருக்கலாம், அடுத்த பார்வோன் அவன் தான், அவன் மிகவும் மிகவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதை நினைக்கல, அங்கிருந்து ஓடுனா திருப்பி கர்த்தர் போச்சுன்னாரு, அங்கிருந்து புறப்பட்டு வந்தா இந்த தேவ ஜனங்கள் அத்தனை ஜனங்களையும் வனாந்திரத்தில் நடத்தும் போது ஒரு தியாகத்தோடு அவன் நடத்துகிறவனாக இருந்தான். தேவ ஜனங்கள் துன்பங்களோடு அவனும் துன்பத்தை என்ன செய்தா அனுபவிக்கிறவனாக இருந்தான். அடுத்தாப்புல என்ன எழுதியிருக்குது, எப்படியே 11:25 இனி வரும் பலன் மேல் என்ன செய்தா நோக்கமாக இருந்தான். விசுவாசம் எப்பொழுதுமே எதை தேடுது, பரலோக ராஜ்யத்தையே தேடுகிறது இல்லையா. கர்த்தர் கானான் தேசத்துக்கு தான் கூட்டிட்டு போக சொன்னாரு. ஆனா இனி வரும் பலன் என்னது, இனி வரும் பலன் பரலோகம். அந்த பரலோக ராஜ்யத்தை நான் செய்யணும் சுதந்திரிக்க வேண்டும். அதனால இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும், அப்ப எகிப்தில் நிறைய பொக்கிஷம் இருக்கு, உலகத்திலேயே செழிப்பு அப்ப எகிப்து தான். உலகம் முழுவதும் பஞ்சம் வரும்போது எகிப்தில் எல்லா இடங்களிலும் ஆகாரம் உண்டாயிருந்தது. எகிப்து செழிப்பான ஒரு தேசம், செழிப்புக்கு எகிப்து தான் உதாரணமாக சொல்லப்படுது. பாருங்க ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சு போகும்போது அது எப்படி இருந்ததா, அது எகிப்தை போல கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்தது இல்லையா. எகிப்து தான் செழிப்பு. அப்படிப்பட்ட எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும்,
கிறிஸ்துவின் நிமித்தம், அப்பவுமே கிறிஸ்துவ எழுதுறாரு பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசப்பட்டியலில் எப்படிப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம நிந்திக்கப்பட்டால் நீங்க பாக்கியவானாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டா நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, வெக்கப்படாதீங்க. உங்களுக்கு உங்களை மற்றவர்கள் தூசிக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார் என்று அங்க பேதர் 1 பேதர் 4:16 இந்த வசனங்கள்லாம் எழுதுறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறவர்கள் தான் இந்த தேவன் விரும்புகிற விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவர்கள், கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவர்கள். எப்படி இருக்கிறாங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகளை நான் என்ன செய்யணும், சகிக்கணும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அவமானங்களை நான் சகித்துக் கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் எப்படி வருது? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் எப்படி வருகிறது? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் எப்படி வருகிறது பாருங்க. நம்மளை ஒருத்தங்க வந்து அவமானப்படுத்துறாங்கன்னா அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த நம்மளை ஒருத்தங்க ஏசுறாங்க பேசுறாங்க, ஏசு சொல்றாருல ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை என்ன செய்யுங்க, நீ காட்டுன்னு சொல்லியிருக்கிறார். இதான் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை. ஒரு கண்ணத்தில் அடிச்சா நீ மறு கண்ணத்தை என்ன செய்யணுமா, நீ காண்பிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பொறுமை வரணும், அந்த அளவுக்கு சாந்த குணம் வரணும், அந்த அளவுக்கு தாழ்மை வரணும், அந்த அளவு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா விதமான பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்குள்ள வரணும். அதுதான் விசுவாசம். இந்த விசுவாச வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒரு மண்ணுன்னு நினைக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில தாழ்மைப்படணும், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில நீங்க 5:5, 6:7 வீட்டில் போய் வாசிங்க. அதுல இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த மலை பிரசங்கம், இந்த கோல்டன் பேர்ட்ஸ், அந்த வார்த்தைகள் அப்படியே நம்ம கை கொண்டு நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தா கிறிஸ்துவின் வருகிற நிந்தைகளை நாம் நினைச்சுக்கிறோம் அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறவர்களாக இருப்போம். இல்லையா? அங்க சொல்றாரு, ஒரு உன்ட்ட வந்து ஒரு உன்னை எடுத்துக்கொள்ள விரும்புனா நீ அதை அவனுக்கு கொடுத்துருங்க. எல்லா அதுல எழுதுனது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஒருத்த உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவங்க கூட 2 மைல் தூரம் போக சொல்றாரு. இல்லையா? அப்ப இப்படி கிறிஸ்துவுக்குள்ள நான் அவர் நிமித்த வருகிற நிந்தைகள் பாடுகள் என்ன, நான் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு முன்பாக நாம் சிறுமைப்பட்டவர்களாக அவர்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கலாம், நம்ம அவமானப்படுற நிலைமையில இருக்கலாம், நம்மளை மற்றவர்கள் நிந்திக்கிற நிலைமையில இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அவர் விரும்புகிற விசுவாசத்துக்குள் வாழ்கிறவர்களாக இருப்போம். இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ளே இல்லை. மனுஷகுமாரன் பூமியில் வரும் பொழுது அவர் பார்க்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதுக்கு தான் எபிரேயர் பட்டியலை பார்க்கணும், ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு பலி செலுத்தினதை கூட எழுதி வச்சிருக்கு, ஆபேல் கர்த்தருக்கு பிரியமான பலி விசுவாசத்தினாலே செலுத்தினான். நோவா தன்னுடைய குடும்பத்தை காக்கும்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வேலையை உண்டு பண்ணினான். ஏனோக்கு குடும்பத்தோடு இருந்தாலும் தேவனோடு சஞ்சரித்து அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றிருக்கிறான். அதே போல ஆபிரகாமுடைய விசுவாசம், ஈசாக்குடைய விசுவாசம், யாக்கோபின் விசுவாசம், அதே சாராளுடைய விசுவாசம், யோசேப்புடைய விசுவாசம், இவைகள் எல்லாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக கர்த்தரிடத்துல விசுவாசம் வைக்கல. அல்லேலூயா. எல்லாமே தேவனுக்கு பிரியமா வாழுவதற்காக, தேவன் விரும்புகிற காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக, தேவ சித்தம் இதுதான் என்று அதை அறிந்து அதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அவங்க கர்த்தருக்கு தங்களை என்ன செய்தாங்க, அர்ப்பணித்தார்கள். மோசே
அவர் ஆர்வன் குமாரத்தினுடைய அந்த ஜீவனத்தின் பெருமையை விரும்பலை. அதே போல இந்த உலகத்தில் வந்து தான் ஒரு பார்வோனாக ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் வாழலை. தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியமாக எண்ணினார். இனிவரும் பலனாகிய பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கணும், ஹல்லேலூயா, அதில் நோக்கமாக இருந்தார். அதனால தான் இன்றைக்கும் மோசே தேவனுடைய தாசனாக தேவனுக்கு பிரியமான ஒரு சாட்சியாக இன்றைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து, அவர் எருசலேமில் நிறைவேற்றப் போகிற பாடுகளை குறித்து அவரோடு கூட சம்பாஷிக்கிற அளவுக்கு மோசேயை கர்த்தர் என்ன செய்தார், அங்கே வைத்திருந்தார். மோசேயை கர்த்தரே என்ன செய்தார், அடக்கம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, மோசே ஒரு மேன்மையான யூதா நிருபத்தில் கூட அங்கே எழுதப்பட்டிருக்கிறது மோசையை குறித்து. அதனால தேவனுடைய பிள்ளைகள், மோசே அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், இதுதான் விசுவாசம். மோசே விசுவாசத்தினாலே மோசே எகிப்துக்கு பார்வோனானா, விசுவாசத்தினாலே மோசே எகிப்தில் பொக்கிஷங்களை சேர்த்தான், அப்படி எழுதியிருக்கு. இதெல்லாம் என்ன செய்தானா, வெறுத்தான் எழுதியிருக்கு. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்தான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை வெறுத்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியமாக நினைத்தான். இனி வரும் பலனாகிய பரலோக ராஜ்யத்தை குறித்த நோக்கத்தோடு அவன் இருந்தான். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் வளர வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:29-30 வாசிங்க. விசுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். இந்த விசுவாசம் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்துச்சா? விசுவாச பட்டியலில் அங்கே எழுதியிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. அங்கே எகிப்தினுடைய படைகள் நெருக்கி கொண்டிருக்கிறது. சிவந்த சமுத்திரம் முன்னால் இருக்கிறது. அங்கே ஈரோத் பள்ளத்தாக்கு இருக்கிறது. தப்பி போக முடியாத நிலைமை. ஆனால் மோசே சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் எல்லாம் நினைச்சிதாங்க, நின்றார்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் யாருடையது, கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஈர்த்தியரை இனி ஒரு நாள் நிச்சயம் பண்ணிங்க காண மாட்டீர்கள். அதோட இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அமைதியாக நின்றாங்க. கர்த்தர் மோசே இடத்துல சொன்னார், நீ உன்னுடைய கோலை நீட்டி சமுத்திரத்தை ரெண்டாக நினைச்சிதரு பிளந்தருன்னு சொன்னார் மோசே. அவர் எகிப்தினுடைய படைகள் நெருக்கி கொண்டிருக்கிறது. அவ சிவந்த சமுத்திரத்தை ராம் முழுவதும் செங்கோலை அந்த கோலை நீட்டி நிற்காரு. கர்த்தர் நினைச்சா ராம் முழுவதும் கீழ்காற்றை வீச செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தாலும் அங்கே கர்த்தர் வந்து முன்னால் போன தூதர் பின்னால் போனார். எகிப்திற்கும் இஸ்ரவேலருக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு தர மாதிரி விழுந்துருச்சு. அவங்களுக்கு இருளு வெளிச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சு. ரெண்டு பேரும் நெருங்க முடியாது. செங்கடல் ரெண்டாக பிரிக்கிறது வரைக்கும் அங்கே பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். அந்த விசுவாசத்துக்குள்ள அவர் மோசேனுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அதுக்கு பிறகு அவன்கிட்ட முறுமுறுக்கலை, சண்டை போடலை. அது நெருங்க முதல்ல பேசுகிறாங்க. அந்த வரும்பொழுது நீ யாத்ராமத்தின் புஸ்தகம் 14 ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மோசையோடு அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். இங்கே எங்களை கொண்டு வந்து கொள்றதுக்காக கொண்டு வந்த தெய்வத்தின் படைகள்லாம் நெருங்கிட்டு அப்படி சொல்லி அதிகமாக அவனோடு என்ன செய்தார்கள், பேசினார்கள். 11:1 வாசிங்க. 10:10 ஈப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். 14:10 அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்ததென்னே? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா?
வனாந்திரத்தை சாகிறது பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். இல்லையா? மோசே பேசினதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு பின்பு அவிசுவாசமான வார்த்தை எது நினைச்சுல பேசல. இப்ப கர்த்தர் வந்து கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து விழுந்து பிரிந்து போயிற்று. இல்லையா? இது அவங்க கர்த்தரை தான் நோக்கி கூப்பிட்டாங்க. விசுவாசத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்கள் நினைச்சார்களா கடந்து போனார்கள். இல்லையா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த விதமான காரியமும் கிடையாது, தப்பிக்கிறதுக்கு வழி கிடையாது. அவங்க மோசே எங்களுக்கு வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்கேயாவது நம்ம ஓடுவோம் தப்பிப்போம் பிழைப்போம்னு ஓடினாங்களா? ஓடலை, எல்லாம் அங்கே தான் நிற்காங்க. அவங்க நினைச்சிருந்தா ஈரோத் பள்ளத்தாக்க நோக்கி ஓடி இருக்கலாம், எகிப்தியர்கள் நம்ம கொண்டுருவாங்கன்னு சொல்லி. மோசேனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதே போல கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டார்கள். இப்ப கர்த்தர் அங்க அற்புதம் செய்தாரு. அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையில் நடந்து போகிறது போல கடந்து போனார்கள். அடுத்த என்ன இருக்கு? அங்க எபிரேயர் 11 அதிகாரம் 30 வசனம், விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலதான் அது விழுந்தது. அங்க யோசுவா சொல்றாரு, நீங்க யாரும் உங்க வாயினால ஒரு சத்தம் கூட நினைச்சக்கூடாது, காட்டக்கூடாது. எதனால? நீங்க பேசினாலே அவிசுவாசமான அறிக்கை பண்ணிடுவீங்க. அதனால யாரும் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. 7 நாட்கள் சுற்றினார்கள், ஒரு நாள் ஒரு ரவுண்டு, 7வது நாள் 7 ரவுண்டு. ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன பொழுது ஆர்ப்பரித்தார்கள். யோசுவா சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார்கள். விசுவாசத்தோடு கர்த்தர் இதில் அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு சுற்றி வந்தார்கள். 6 நாட்களும் விசுவாசத்தோடு சுற்றி வராங்க. 7 நாள் 7 தடவை சுத்தணும். ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 4 மைல். விளக்கரையும் செலுத்தாம கர்த்தரிடத்துல எந்த நன்மையும் நம்ம நினைச்ச முடியாது, ஆசீர்வாதங்களையோ வரங்களையோ வல்லமைகளையோ பெற்றுக்கொள்ள முடியாது, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இல்ல நாங்க ஒரு நாள் சுத்திட்டு வந்துட்டோம், ஒண்ணும் உள்ளது காணும், அதெல்லாம் வர முடியாது அப்படி சொன்னாங்களா? எல்லாம் என்ன செய்தாங்க? 6 நாள் சுத்துறாங்க, 4 மைல். 4 மைல் நடக்கணும். எதுக்கும் முதல்ல என்ன செய்யணும்? சுற்றி வரணும். கடைசி நாள் எத்தனை தடவை சுத்துறாங்க? 7வது நாள். 7 தடவை சுத்துறாங்க, 7 தடவை சுத்தணும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எத்தனை மைல் நடக்கணும்? 28 மைல். 28 மைல் நீங்கள் நடக்கணும்னு சொன்னால் யார் வருவா? சரி 4 மைல் ஜாலியாக போவோம், நம்ம போயிடலாம். 2வது நாள் ஜாலியாக போயாச்சு. 3வது நாள் விழுந்த பாடு இல்லை. எப்போ இவர் ஆர்ப்பரிங்கன்னு சொல்ல, எப்போ உழ. 4வது நாள் செழிச்சிருவாங்க. 5வது நாள் இன்னுமே ஒரு என்ன உழலையே நினைக்கலாம். 6வது நாள் ஆயிற்று. 7வது நாள் 7 தடவை சுத்துங்கன்னா நாங்கள் அங்கேயே வரையே வேண்டாம் ஐயா, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஜனம் முரட்டாட்டம் உள்ள ஜனம், இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம். அப்படிப்பட்ட ஜனம் வந்து விசுவாசத்தினால எரிகோ மதில் விழும்படி அந்த விசுவாசம் இருந்துச்சான். அல்ல இல்லையா? எவ்வளவு விசுவாசத்தோட இருந்திருக்கிறாங்க? விசுவாசம் கர்த்தர் என்ன சொல்றாரோ, கர்த்தருடைய தீர்க்கு தரிசிகள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படியும். அதனாலதான் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:20 வசனத்துல யோசுவா சொன்னாரு, கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுதுதான் சித்தி பெறுவீர்கள். கள்ளத்திற்கு தரிசனத்துக்கு ஓடாத, கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அங்க அவர்கள் யோசுவா மூலமா கர்த்தர் செய்ததெல்லாம் பார்த்தாங்க. உண்மையான ஒரு தீர்க்க தரிசி. அல்லேலூயா. அதனால யோசுவாவுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அத்தனை யுத்த சன்னத்தரும் ஜனங்களும் அப்படியே எரிகோ மதிலை சுற்றியே வந்தார்கள். கடைசி நாள் 7 தடவை சுத்துறாங்க, 28 மைல் சுத்துறாங்க.
கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த விசுவாசம், கர்த்தர் சொல்றத நம்பும் விசுவாசிக்கும். அவ அங்க வந்து அவன் எக்காலத்தை ஊதும் போது, எக்கால ஊதுன உடனே அவ்வளவு பேர் நினைச்சாங்க, ஆர்ப்பரித்து துதித்தார்கள். அந்த துதியில தான் இடிந்து விழுது எரிகோ. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நம்ம விண்ணப்பங்களை கர்த்தருக்கு நேராக ஸ்தோத்திரத்தோடு செலுத்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் வாயை திறக்க மாட்டேன்னா எரிகோ அணிஞ்சியாது விழாது. இதுதான் உண்மை. வேதத்தில் எல்லாமே வந்து அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியல? அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிக்கலைன்னா விழாது. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிந்து ஆர்ப்பரித்த பொழுது என்ன நடந்தது? எரிகோ மதில் தன்னால் விழுந்தது. இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், இவ்வளோ பெரிய கோட்டை மதில் எப்படி விழுந்தது? சயின்டிஃபிக்கலாக இது விழுறதுக்கே சான்ஸ் கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான கோட்டை. எப்படி விழுந்தது? தேவனுடைய வல்லமை எல்லாவற்றிலும் மேலானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியும்? காண முடியும். நம்ம விசுவாசம் இல்லாததுனால அவருடைய மகிமையை காண முடியவில்லை. அல்லேலூயா. அவர் விரும்புகிற விசுவாசம் வரணும், அந்த விசுவாசத்துள்ளதான் மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள எழுதப்பட்டிருக்கிற விசுவாசம், அவங்க முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள், அவர்கள் பலவிதமான காரியங்கள் இருந்துச்சு. ஏன்னா இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக வந்திருக்கு? இப்போ யோசித்து பாருங்க, காணருக்குள்ளே பிரவேசித்தது, மனாந்தரத்தில் எல்லாரும் நினைச்சிட்டாங்க, அழிஞ்சு போனாங்க. அவங்க அவிசுவாசத்தினாலே காணானுக்குள்ள நினைச்ச முடியலையா, பிரவேசிக்க முடியவில்லை என்று எப்ரியர் 3:19 சொல்லுகிறது. இந்த அவங்களுடைய சந்ததியார் யோசுவா, காலேப் மற்றும் மரிச்சு போனாங்கல்ல அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் தான் காணான் தேசத்துக்குள்ள வர்றாங்க. அல்லேலூயா. இவங்க காணான் தேசத்துக்குள்ள வந்தவங்க விசுவாசத்துக்குள்ள இருந்தாங்க. யோசுவா அவங்கள விசுவாசத்துக்குள்ள நடத்துகிறார். அவங்க பார்க்குறாங்க யோர்தான் பின்னிட்டு திருமணத்தை பார்த்தாங்க. அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளை கர்த்தர் அற்புதங்களை செய்வார்னு பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. அல்லேலூயா. எரிகோ கோட்டை விழுந்தா யாரும் பேசக்கூடாதுன்னா அப்படியே பேசாமல் இருந்தாங்க. ஏழு நாள் வாய் நினைச்சிக்கல, ஒருத்தர் ஒருத்தர் பேசலை. 13 அவர்கள் எரிகோ மதிலை சுத்தி இருக்காங்க. அல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்தோடு ஆர்ப்பரித்தார்கள், எரிகோ மதில் விழுந்தது. அல்லேலூயா. தேவன் விரும்புகிற விசுவாசம் இப்படிப்பட்டதே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மை சோத்தரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நாம் விசுவாசத்தை குறித்து தியானிப்போம். மைமையின் தேவனே, நாங்கள் மை சோத்தரிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் மை சோத்தரிக்கிறோம். நல்லவரே, மை சோத்தரிக்கிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நீங்கள் விரும்புகிற விசுவாசம் எங்களுக்குள்ள வெளிப்படும்படியாய் உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் ஏதோ விசுவாசம் வாழ்ந்து கொண்டிருக்கு இல்லை, மனுஷகுமாரன் பூமியிலே வரும் பொழுது எப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீரோ அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வளரும்படியாய், அந்த விசுவாசத்துக்குள் நாங்கள் வாழும்படியாய், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த விசுவாச வாழ்க்கையில் கர்த்தாவே உங்களுடைய சித்தம் செய்வது தான் விசுவாசம், உமக்கு பிரியமாய் வாழ்வது தான் விசுவாசம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கீழ்ப்படுகிறது தான் விசுவாசம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நின் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைகளை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறது தான் விசுவாசம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருப்பது தான் விசுவாசம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா மோசையைப் போல எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிறோம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிறோம். தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறது தான் விசுவாசம் என்பதை விசுவாச பட்டியலில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து நாங்கள் தியானித்து அறிந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலும் அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள நாங்களும் நிலை பெற்றிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம், துதிகண மகிமையில் உம்மைக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உலகையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.